ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பரான நேந்திரம் சிப்ஸ் ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நேந்திரம் வாழைக்காய் நல்லா காயாக இருக்கிறதா எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதோடைய முனைப்பகுதிகளை நீக்கிட்டு அதோடைய விளிம்பு பகுதிகளில் கத்தியை வச்சு ஒரு நேராக கோடு மாதிரி போட்டுக்கணும். போடும்பொழுது ஈஸியாக நம்மளுக்கு தோல் நீக்க வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தோலை நீக்கிடலாம். இது போல் ஈஸியாக நம்ம நீக்கிடலாம். இதே போல் மீதமுள்ள காய்களையும் தோள்களை நீக்கி தண்ணியில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 250 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 2¼ டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிப்ஸில் சேர்க்குற போகிறோம். இன்னொரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சு காய வச்சுருக்கேன். இப்போது நம்ம காய்களை வந்து டைரெக்டாகவே எண்ணெயில் தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி அனல் ரொம்ப அடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சு பொறுமையாக நம்ம இந்த வாழைக்காய்களை வந்து இதில் சீச்சிக்கலாம். இந்த அளவுக்கு சீச்சதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மஞ்சள் உப்பு கரைசலை வந்து இதில் சேர்க்கலாம். 3 டீஸ்பூன் கிட்ட இதில் வந்து 3-3.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடணும். கலந்து கொடுத்து நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த மாதிரி சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. இந்த டெக்ஸ்சரில் கரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். அருமையான நேந்திரம் சிப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மொறுமொறுன்னு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.